ஆர்மி பிள்ளைங்க எல்லோருக்கும் அன்யாங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜங்குக் மை பாய் ஃப்ரெண்ட் சைக்கோ எஃப்எஃப்ஓட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஓகே, போன பாட்டில் எதோடு ஸ்டாப் பண்ணமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, போன பாட்டில் எதோடு ஸ்டாப் ஆகிருக்கும்னா, ஜங்குக் வந்து நீங்களும் ஜிமினாவும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இறங்கி வந்து ஜிமினாவை அடிச்சிருப்பாரு. ஸோ ஜங்குக்கும் ஜிமினாவும் நல்லா அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஜிமின் வந்து, ஹே, இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தால் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது, ஸோ அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை பிடிச்சி இந்த சைடு இழுப்பார். ஸோ அதே சமயம் ஜங்குக்கும் வந்து உங்களை வந்து இந்த சைடு கைப்பிடிச்சி நிறுத்திட்டுருப்பார். ஸோ இப்போ ஜிமினோட கையில் அவங்க ஒரு கையும் ஜங்குக்கோட கையில் அவங்க ஒரு கையும் இருக்குது. நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இப்போ நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்து, கையை எடு ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிமின் வந்து, நீ முதல்ல கையை எடுறா அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கோவம் வந்து, ரெண்டு பேரும் முதல்ல கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட போய், ஏய் ஜிமின், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக இரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட முதுகை வந்து தட்டி கொடுத்து இது பண்ணிருக்கீங்க. ஜங்குக் இதை பார்த்து செம கோவம். அவன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவன் வந்து உங்கள் ஹேரை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான், ஏன் கண்ணு முன்னாடி அவன்கிட்ட கொஞ்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ ஜிமின் இன்னும் அங்கே தான் இருக்காரு. ஹே ஜங்குக், உனக்கு எவ்வளோ தைரியம் தான், என் கண்ணு முன்னாடி என் வாயினை தொடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக் கிட்ட சண்டை போடுறாரு. இப்போ ஜங்குக்கோட ஒரு கை வந்து உங்கள் ஹேரில் இருக்கு, ஜிமினோட ஒரு கை வந்து ஜங்குக்கோட காலரில் இருக்குது. ஸோ ஜங்குக் வந்து உங்கள் ஹேர்லேருந்து வேகமாக கையெடுத்துட்டு அவனும் சேர்ந்து ஜிமினோட காலரில் கையை வச்சு ரெண்டு பேரும் மறுபடியும் அகெயின் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் திடீர்னு வீக் கால் பண்ணிடுறீங்க. ஹலோ ஹலோ வி, இங்கே வந்து பாருங்க, ஜங்குக்கும் ஜிமினும் இங்கே ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்ருக்காங்க, சொன்னால் கேட்டே தொலை மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீக்கு சொல்கிறீங்க. வி வந்து என்ன சொல்கிற, ஏன்னா அவனுக்கு எதுக்கு அங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து கேட்டுட்ருக்கிறாரு. ஸோ மற்ற பாய்ஸ் வந்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பயமாவது, என்னடா சொல்கிற அடிச்சிட்ருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்துடுறாங்க. நீங்களும் வந்து பீச்சில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. உடனே நம்ம அஞ்சு பசங்களும் வந்து நம்ம ஜிமினை ஒரு பக்கமும் ஜங்குக்கு ஒரு பக்கமும் பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. ஜிமினுக்கும் ஜங்குக்கும் ஃபேஸ் பூரா காயமாக பிளட்டாக இருக்குது. இந்த சைடு வந்து ஜங்குக்கு வந்து, விட, இன்னைக்கு அவனை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன், எவ்வளோ தைரியந்து என் கண்ணு முன்னாடியே ஒயனை தொடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆரம்புக்கு வந்து செம கடுப்பாயிடுது. நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் கண்ட்ரோலே ஆக மாட்டுறாங்க, அடங்கவே மாட்டுறாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே ஆகும்னு சொல்லிட்டு வர்றப்ப நின்றுட்டுருக்குறாங்க. நம்ம பாய்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் கையை பிடிச்சிட்ருக்குறாங்க. விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஆரம் இடையில வந்து ஒரு சவுண்டு விடுறாரு, டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டு தான் விடுறாரு. என்னடா நினச்சிட்ருக்கீங்க, ரோட்டில் நின்று நம்ம டீமோட மானத்தே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து கோபமாக கத்திட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆரம் வந்து உங்களை பார்த்து, ஒயன், நீ கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் ரெண்டு பேரையும் கொஞ்சம் சண்டை போடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ நம்ம ஜிமினி ஜங்குக்கு இந்த சைடு பிடிச்சிட்ருப்பாங்க. தான் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம பாய்ஸ் கையை பிடிச்சிட்ருக்காங்க. அதை வேகமாக தட்டி விட்டுட்டு அவன் கார் பக்கம் போய் டோர் ஓப்பன் பண்ணலான்னு போவான். நம்ம ஆரம் வந்து, டே நீ ப்ராக்டிஸ் பண்ண வரலையா, நமக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கான்சர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கு வந்து, இல்லை எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு நைட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஆரம் வந்து திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆரம் வந்து நம்ம ஜிமின்கிட்ட வந்து, டே நீயாவது கொஞ்சம் பொறுமையாக போவேனாம்மா, உன்னை கூட சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து, இல்லடா மச்சான், அவன் எவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணான் தெரியுமா வாயின்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஆரம் வந்து, சரி விட, இன்னொரு தடவை அவன் ஏதோ அப்படி பண்ணான்னு நீ பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வை அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. நம்ம ஜிமின் வந்து, சரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு வந்து, நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்கல்ல, வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சமக்கோ வரும். ஏன்னா ஜங்குக்கு வந்து ஜிமின் அடித்தது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. கால் பண்ணி ஜிமின் அதை அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து, ஜிமின் இப்போ பரவாயில்ல, அவன் அடித்தது வந்து உனக்கு ஒன்றும் பெயினெல்லாம் ஆகலையில அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் வந்து, அவன் ஹேரை பிடிச்சவ தான் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் வந்து, இல்லை ஜிமினா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து ஜங்குக் கால் பண்ணுறாரு. உங்களுக்கு ஜங்குக் கால் பண்ணால், ஸோ நீங்கள் பிஸியாக வேறு ஒருத்தர் தானே பேசிகிட்ருக்கீங்க, பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஜங்குக்கு செமக்கோவம் வருது. அப்படின்னா அவள் ஜிமின் கூட தான் பேசிகிட்ருப்பா இன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வர கோவத்தில் ஃபோனை போட்டு தூக்கி உடச்சிட்றாரு. ஃபோன் சுக்கு நூறாக போயிடுது. ஸோ நம்ம ஜங்குக் ஃபோனை எல்லாம் உடச்சிட்டு ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஃப்ளவர் வாஷு டேபிள் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்கிறாரு. ஸோ
அப்போது நம்ம ஸ்டாஃப்ஸு பாடி கார்ட்ஸ்லாம் வந்து ஜிம்மினை சமாதானப்படுத்துகிறாங்க, ஜங்குக்கட்ஸ் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் ஜங்குக்ஸ் ரொம்ப கோபத்தில் இருக்கார். அவர் கோபத்தில் என்ன பண்ணுறாருன்னா, கார்ட்ஸ் எல்லாம் துப்பாக்கி வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்து ரூமில் அங்கேயும் இங்கேயும் ஷூட் பண்ணிருக்காரு. வர கோபத்தில் ரூஃப் மேலே இது ஸ்டேர் பண்ணி அங்கே சுட்டுகிட்டே இருக்கிறாரு. மேலே நம்ம பாடி கார்ட்ஸ்லாம் கிட்டத்தில் போனால் ஏதோ ஆயிரும், ஸோ எல்லாம் தள்ளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விலக்கி விடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அந்த புல்லட்ஸ் தீந்துருது. அந்த புல்லட்ஸை கன்னை வேகமாக கீழே போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா வந்து மீட் பண்ணுறாரு. உங்கள் அப்பா வந்து மீட் பண்ணி எனக்கு நீங்கள் எல்லோரும் கீழே தான் இருக்கீங்க, ஜங்குக்கு வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியவே இல்லை, உங்களுக்கு சமபயமாகுது. ஐயோ நேற்று நடந்ததுக்கு இது ஏதோ சொல்லிட்டு போகிறான், எங்கள் அப்பா தப்பாக நினச்சிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, நானும் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு, ஏன்னா உங்கள் மனசில் நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு நினைக்கவே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டாக கூட நீங்கள் நினச்சதில்ல, அவனை வந்து ஒரு எனிமியாக தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ஜங்குக் திடீர்னு அப்படி சொன்னோடனே உங்களுக்கு வந்து செம்மையாக அழுக வருது. நீங்கள் வந்து அந்த டேஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் ரூம் குடுகுடுன்னு ஓடி போய் உட்காந்து அழு அழுன்னு அழுவுறீங்க. ஜிமினோட ஃபோட்டோவை மொபைலில் பார்த்துட்டு, ஜிமினா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஜிமினா, இந்த ஜங்குக் எதுக்காக இப்படி பண்ணுறான், நான் உனக்கு அப்படி என்ன தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமின்கிட்ட வந்து கால் வருது. நீங்கள் வந்து அழுத முகம் அழுத வாய்ஸ் அதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. சொல் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் வந்து வயன் ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸை வந்து டைட்டாக மடக்கிட்டு கண்ணிலேருந்து டியர்ஸை வெளியே விடுறீங்க. வெளியே விட்டுட்டு, யா ஐம் ஓகே ஜிமினா, என்ன ஏதோ ப்ராப்ளமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம மீட் பண்ணலாமான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மீட் பண்ணலான்னு சொன்னோன்னே உங்களுக்கு செம்ம பயம் ஆகுது. ஏன்னா போன தடவை அப்படி சொல்லி தானே ஜங்குக்கும் ஜிமின்க்கும் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து, இல்லை ஜிமினா எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது, ஸோ அதனால் என்னால் வர முடியாது, நம்ம வேணால் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிட்டு ஜிமின் வந்து, ஓ அப்படியா, ஓகே உடம்பு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து சரி ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோனை உங்கள் பெட்டில் தூக்கி வீசிட்டு செம்மையாக அழுவுறீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு அழுவலன்னு அழுவுறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜிமின் ஞாபகம் தான் ரொம்ப அதிகமாக வருது. ஜிமினை வந்து ஹக் பண்ணி அழுகணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஜிமின் வந்து உங்ககிட்ட ஒரு தடவை கூட ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டான். உங்கள் டோரை வந்து யாரோ தட்டுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் டேஸ்ட்டில் வைப் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. யாருன்னு பார்த்தா உங்கள் அம்மா தான் வந்திருப்பாங்க. ஏ ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து கீழே வா, உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, ஜங்குக் தம்பி வர வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்பவே மேரேஜ் பற்றி தான் பேச போகிறாங்க. இனிமேல் நம்ம அப்பாவுக்கு எதிராக பண்ண முடியாது, நம்ம இனிமேல் ஜிமினாவை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே இறங்கி போகிறீங்க. கீழே இறங்கி நீங்கள் யாரும் ஃபேஸே பார்க்கல, அப்படியே தலையை கீழே குஞ்சு மீனுக்கே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு வந்து ஜங்குக்கை கட்டிக்க விருப்பமாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு விருப்பம்னா எனக்கும் விருப்பம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் உங்கள் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா, இதை விட நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா எனக்கு தெரியாதுமா, ஆனால் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேடி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிடுறீங்க. ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. அழுதுட்டு அப்பா வந்து, ஏமா அழுகிற, அப்பாவை விட்டு போக போகிறோண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்கள் அப்பா. நீங்கள் வந்து ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டியாஸ் ஒர்க் பண்ணிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் மைண்ட் வாஷ் என்னென்னா
வாடிவா நான் உன்னை வச்சுக்கிறவா, கல்யாணம் முடிஞ்சு என் கூட தான் இருப்பேன், அப்போ பாரு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு நரகத்தை காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கு வந்து திங்க் பண்ணுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, பாய்.